ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வெண்டைக்காய் போட்ட சாம்பாரும் அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி கர்ணக்கிழங்கு வருவலும் என்னுடைய ஸ்டைலில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாம்பாரை நான் ரேஷன் துவரம் பருப்பில் தான் செஞ்சுருந்தேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நம்ம ரேஷன் பருப்பில் தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு யாராலுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் அதுக்கு நூறு கிராம் ரேஷன் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த தண்ணி ஆகிற வரையும் நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஏழு விசில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேப்பில் நம்ம கர்ணக்கிழங்க நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கர்ணக்கிழங்க வேக வைக்க தேவை கிடையாது ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே இந்த கர்ணக்கிழங்கு எல்லாமே அதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு கலரு கலறி தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சோம்னா அது பாட்டுன்னு விதுன்னு இருக்கும் அந்த கேப்பில் நம்ம சாம்பாருக்கு காயெல்லாமே கட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காவை கழுவிட்டு தொடைச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பூச்சி இல்லாமல் பார்த்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த வெண்டைக்காவை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் குழகழப்பு தன்மை அதிகமாக இருக்குமா அந்த கொழகழுப்பு தன்மை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு இந்த இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு கொஞ்சம் உப்புமே சேர்த்து வதக்கிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுருக்கோம் வச்சிடலாம் அந்த கேப்பில் கருணக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சா பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருணக்கிழங்கு ஒரு கலரி கலரி விட்டுடலாம் அது வேகட்டும் ஒரு பாத்திரம் வச்சுட்டு சாம்பாரை தாளித்து விட்டுடலாம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு ரெண்டு வெந்தயம் போடுங்க வாசனையாக இருக்கும் வெந்தயம் போட்ட உடனே வெங்காயம் சேர்த்துடணும் வெங் வெந்தயம் கரிஞ்சிச்சோன்னா கசப்பு வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியுமே சேர்த்து நல்லா வதங்கணுன்றதுக்காக உப்புமே சேர்த்துக்கலாம் உப்புமே சேர்த்து நல்லா வதங்கின பிறகு காரத்துக்கு ஏத்த மிளகாய் தூள் நான் ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போட்டு இது ரேஷன் தோறும்பருப்புன்றதால காரத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குமா அது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கா இந்த டைமில் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் அந்த கேப்பில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளிய ஊற வச்சு கரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் பருப்பு ஒரு ஏழு விசில் விட்டோம் பார்த்திங்களா இந்த பதத்துக்கு நல்லாவே விந்துடுச்சு தண்ணி திட்டமாக வச்சிங்கன்னா நம்ம தண்ணி வெடி கட்ட வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே கடைஞ்சிடலாம் குழம்புமே கொச்சிச்சு இந்த கேப்பில் அந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துடலாம் அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பருப்பு தண்ணியை அதில் ஊற்றலாம் ஊற்றின பிறகு உடனே நம்ம வெண்டைக்காவும் சேர்த்துட்டு ஒரு கலரு கலரி பெருங்காயத்தூளுமே சேர்த்து ஒரு கொதி வந்தவுனையும் ஆஃப் பண்ணால் சுவையான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போது வெண்டக்காய் சேர்த்துருக்கிறதுனால பாதி வெண்டைக்காய் நம்ம வதக்கும்போதே வெந்துட்ருக்கோம் இப்போ ஒரு கொதி வரும்போது மீதி வெந்துடும் குழஞ்செல்லாம் போகாது டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த கேப்பில் கருணக்கிழங்குமே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூடான சாதத்தில் இந்த கருணக்கிழங்கு உறவுகளும் அந்த சாம்பாரும் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்